அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு முழு கோழி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா பிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திரித்து எடுத்து, இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு இஞ்சி பூண்டு விழுது, மிளகு சீரகத்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் பொடி அரிஞ்சு போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு, கொத்தமல்லியை நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்க நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுட்டு அதையும் இந்த சிக்கனோட சேர்த்துக்கணும். இப்போது இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட்லெட்டுக்கான ஷேப்பு, நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டு போட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டு முட்டை, அதையும் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை அந்த முட்டையில் நல்லா முக்கிட்டு அந்த ப்ரெட்டில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொன்றா பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கட்லெட்டை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துடணும். தீயை வந்து மீடியம் இதில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் தீய அது உள்ளேயும் வேகும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான சிக்கன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.